7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். இலங்கையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது மக்கள் மனதிலும் கூட அந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக நம்மால் கருத முடியும். ஏனென்றால் தமிழர்கள் என்ற அந்த விஷயத்தை காட்டி இவ்வளவு நாள் நான் வாக்கு சேகரித்த இலங்கையினுடைய தலைவர்கள் வாக்கு சேகரித்த அந்த நிலை என்பது மாறிவிட்டதாக அடியோடு மாறிடுச்சு. நான் சொல்லலை, இதுவும் ஒரு காரணி. போன தேர்தலில் ஃபொன்சேகாவை எதிர்த்து அவர் நிற்கும் போது இந்த காரணி அங்கே இல்லை. ஏன்னா அங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு, போரில் பெற்ற வெற்றியை காட்டி அவர் வாக்கு சேகரிக்கிறார். அவர் தன்னை வந்து துண்டகை முனுவோடு ஒப்பிட்டு கொள்கிறார். தான் மீண்டும் மறுபிறப்பெடுத்து வந்த துண்டகை முனுன்னு காட்டுறார். எல்லாளனை வீழ்த்தியது போல் நான் பிரபாகரனை வீழ்த்தி விட்டேன்னு வந்து நிற்கிறார். உங்களுக்கு ஒரு மாவீரராக காட்சி அளிக்கிறார். சரஃபொன்சேகாவை பொறுத்த வரைக்கும் போரில் தளபதியாக இருந்திருந்தாலும் கூட இப்போ தமிழர்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிட்டவர்னு பார்க்குறாங்க மக்கள். அந்த காரணி வேறு. ஆனால் இப்போ எப்படின்னா இந்த தேர்தல் பல காரணிகளை ஒட்டி நடைபெறுகிறது. தமிழர் சிக்கல் மட்டுமல்ல, இங்கே சிங்களர்களுக்குள்ளான ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்குமான போராட்டம், ஊழல் எதிர்ப்பு, இப்போ எல்லோரும் ஒன்று சுட்டி காட்டுறாங்க. மைத்ரிபால சிறிசேனா இவருடைய அமைச்சரவையில் நீண்ட காலம் இருந்தவர், இவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், மிக முக்கியமான பாதுகாப்பு துறையில் பொறுப்பு வைத்தவர், எல்லாம் இருந்தும் கூட அவருக்கு எதிராக ஏட்டிக்கு போட்டியாக கூட ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ராஜபக்சேவால் சுமத்த முடியவில்லை என்று எடுத்து காட்டுறாங்க. அதை தவிர ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த காலங்காலமாக இருக்கக்கூடிய நிரந்தர வாக்கு வங்கி இருக்குது பாருங்கள். இலங்கையினுடைய மிக மூத்த அரசியல் கட்சி காங்கிரஸ் கட்சி மாதிரி, இங்கே காங்கிரஸ் மாதிரி அவங்க தான் முதல் அரசியல் கட்சி இலங்கை வரலாற்றில். அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நிரந்தரமான அந்த வாக்கு வங்கி கூடுதலாக இவர் பக்கத்திலிருந்து சந்திரிகா மாறி போயிருக்கிறார். இப்போ சந்திரிகாவுக்கு அந்த பண்டாரநாயக குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இது எல்லாம் சேருது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, மகிந்த இதனாலேயே தமிழர்கள் மைத்ரிபாலாவை ஆதரிக்கிறதுனாலேயே மகிந்த வெற்றி பெற்றிடுவார்னு 100க்கு 100 எடுத்துக்க முடியாது. வேறு பல காரணிகள் சேரும்போது ஒரு குறுகிய இடைவெளியில் கூட மைத்ரிபால வெற்றி பெறுகிற வாய்ப்பு இப்பயும் இருக்குது. நமக்கு என்ன கவலைன்னா, சிங்களர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல், அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு பேர் வைத்து கொண்டு இந்த தேர்தலில் போய் அந்த போராட்டத்தில் அங்கு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 18வது திருத்தம் பற்றி சம்பந்தம் பேசுகிறார், தப்பில்லை, ஊழல் பற்றி பேசுகிறார், குடும்ப ஆட்சி பற்றி பேசுகிறார், ஆனால் ஒரு இடத்துல கூட 2009 முள்ளிவாய்க்காலை பற்றி அவர் பேச மறுக்கிறார். சிங்கள கட்சி பேச மறுக்கலாம், தமிழ் கட்சி பேச மறுக்கலாமா, போர்க்குற்றம் இனக்கொலை பற்றி பேச மறுக்கலாமா? ஒரு சிங்கள பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கிறார், பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கிறாரு. இது ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம். இல்லை இல்லை, தந்திரம் என்பது கொள்கையை அடகு வைப்பதல்ல. ஸ்ரீசேனா வெற்றி பெறுவது, அதாவது ராஜபக்சேவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய முடிவாக இருக்கும். அதற்கான ஒரு தந்திரமாக கூட இது இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை, குறைந்தபட்சம் சிங்களர்களுடைய வாக்குகளை ஸ்ரீசேனாவுக்கு பெற்றுத் தருவதற்காகவாவது இந்த தந்திர ரீதியான நடவடிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொள்ளலாம். தமிழர்கள் கடந்த காலத்தில் டட்லி சேனாக்காய் வீட்டுக்கு அனுப்பிட்டு SWRD பண்டாரநாயக்காவை தேர்ந்தெடுத்தாங்க. பண்டாரநாயக்க அம்மையாரை தோற்கடித்து விட்டு ஜெயவர்தனாவை தேர்ந்தெடுத்தாங்க. இப்படி மாறி மாறி ஜெயவர்தனாவுக்கு பிறகு சந்திரிகா வந்தார், சந்திரிகாவுக்கு பிறகு ரணில் வந்தார், ரணிலுக்கு பிறகு மகிந்த வந்தார். இந்த ஆட்சி மாற்றங்களால் தமிழர்களுக்கு எல்முனை அளவேனும் பலன் கிடைத்திருக்கிறதா? இந்த வரலாற்று பாடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? வெளிப்படையாகவே அவன் கொள்கையும் என் கொள்கையும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு வந்து களத்தில் நிற்கிற ஒரு வேட்பாளரை எந்த கொள்கையின் பேரில் நீங்கள் ஆதரிப்பீர்கள்? ஆதரிப்பதற்கு ஒரு சான்று கூட காட்ட முடியல உங்களால். இதான் ரகசிய வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. அப்படி ரகசிய வாக்குறுதி கொடுத்தா இதே சிங்கள மக்கள் அப்போ எதிர்க்க மாட்டாங்களா? செயல்படுத்துகிற பொழுது எதுவுமே கிடையாது, எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. அடிப்படை சிக்கல்களுக்கும் தீர்வு இல்லை, உடனடி கோரிக்கைகளுக்கும் தீர்வு இல்லை என்கிற பொழுது யார் வென்றாலும் உங்களுக்கு ஒன்று தான். தமிழர்களை பொறுத்தவரை, சிங்களர்களை பொறுத்தவரை வேறுபாடு இருக்குது, தமிழர்களை பொறுத்தவரை ஒன்று தான். என்னன்னு சொல்ல போனால், நீங்கள் வந்து சிறிசேனாவை வந்து ஆதரிப்பதற்கு இவ்வளவு தூரம் பம்மி காலந்தாழ்த்தி எதுக்காக எல்லாம் பண்ணீங்க? ராஜபக்சேயினுடைய பிரச்சாரத்துக்கு இது பயன்படக்கூடாதுங்கிற கவலை தான் உங்களுக்கு. முஸ்லீம் காங்கிரஸும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ராவ் ஹக்கீம் அமைச்சரவையிலே கலாட்டா பண்ணார், கலவரம் பண்ணார், ஆனால் விலகாமலே இருக்கார் கடைசி வரைக்கும். ரொம்ப ரகசியமாக இருந்து கடைசி நேரத்தில் விலகி நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னார். மறுபடியும் கூட ஒரு கேள்வி எழுகின்றது. 2009 பிறகு, இறுதி யுத்தத்திற்கு பிறகு, மக்களினுடைய மனநிலை என்பது போராட்ட மனநிலை முழுமையாக மக்களிடம் இல்லை, ஒரு சோர்வில் காணப்படுகிறார்கள். இந்த சூழலில் உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு வெற்றி என்பது மக்களினுடைய எண்ணத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம். அந்த வகையிலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த 2009 போருக்கு, இறுதி போருக்கு காரணமான மகிந்த ராஜபக்சேவை வீழ்த்துவது மீண்டும் மக்களினுடைய மனநிலையில் போராட்ட உணர்வை புகுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் என்று கூட கருதி இந்த முடிவு எடுத்தது. இது இன்னொருத்தரை பற்றிய மயக்கத்தை உண்டு பண்ணி தான் நீங்கள் ஒருத்தரை தோக்கடிக்கிறீங்க. உங்களுடைய கடமை அதுவல்ல.
மக்களுடைய மனநிலைக்கு பின்னால் போய் பதுங்கிக் கொள்வதற்கு ஒரு தலைமையே தேவையில்லை. சோர்ந்து கிடக்கிற மக்களை தட்டி எழுப்பதற்கு வேறு காரணிகள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2009 ஐநா மனித உரிமை மன்றத்தில் தீர்மானம் வரும்போது இலங்கையை பாராட்டுகிற தீர்மானம் வெற்றி பெற்றது. 2012-13 இலங்கைக்கு எதிரான தீர்மானங்கள் வெற்றி பெறுகின்றன. இலங்கையை எதிர்த்து வாக்களிக்கிற தீர்மானம் வெற்றி பெறுது. தீர்மானத்தில் என்ன கிடைக்குதுங்கிறது அப்புறம். ஆனால் 2014 ஐநா மனித உரிமை மன்றம் பன்னாட்டு புலனாய்வுக்கு வழி செய்யக்கூடிய ஒரு தீர்மானமே வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு தெரியாதா? யாழ்ப்பாண தமிழர்கள், மட்டக்களப்பு தமிழர்களுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நாம் சர்வதேச அரங்கத்தில் முன்னேறி போய்கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுது உங்களுக்கு? இலங்கைக்குள் வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்துச்சு, நல்லா கவனிங்க. ராஜபக்ஷையும் அவருடைய கூட்டணி என்ன சொன்னாங்க, வளர்ச்சி பணிகள், அகக்கட்டமைப்பு, ரயில் விடுறோம், பஸ் விடுறோம், ரோடு போடுறோம், தொழிற்சாலை கொண்டு வர்றோம். இவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழருடைய மானம், தமிழருக்கு நீதி, நோ ரெக்கன்சிலியேஷன் வித்வுட் ஜஸ்டிஸ், நீதி இல்லாமல் நல்லிணக்கம் இல்லை, நீதி இல்லாமல் ஜனநாயகம் இல்லை, நாங்கள் நீதிக்கு போராடுறோம், கூடுதல் அதிகாரங்களுக்காக போராடுறோம், சுயாட்சிக்காக போராடுறோம் என்று சொல்லி ஓட்டு கேட்டாங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? 75% மக்கள் இந்த வசதி, வளர்ச்சி, கூடுதல் சலுகைகள் என்பதை நிராகரித்துவிட்டு எங்களுக்கு நீதி வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் உண்மையிலேயே ஒரு இறையாண்மையுள்ள நாடாளுமன்றத்தை, இறையாண்மையுள்ள அதிபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தலில் தானே முக்கியமாக தமிழர் பிரச்சனையை முன்வைக்கணும். நீங்கள் ஒரு வடக்கு மாகாண சபையில் போய் முன் வச்சு என்ன பயன்? இப்போ தான் வைக்கணும். என்ன சொல்லணும், எங்களுக்கு ஒற்றையாட்சி அமைப்பை எதிர்க்கிறவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஒற்றையாட்சி அமைப்புக்குள்ள எங்களுக்கு தீர்வு இல்லை, சீரணி உரிமை ஆதரிக்கிறவங்க ஓட்டு போடுங்க என்று கேளுங்க. அது கூட வேண்டாம். ஐநா பன்னாட்டு புலனாய்வு குழு உள்ளே விட மாட்டேங்கிறான் ராஜபக்ஷே. உள்ளே உறுதியான சிறிசேனாவை கேட்டாங்களா இவங்க? ஒன்றே ஒன்று தானே, நீங்கள் ஒன்றும் பேர சட்டத்தை மீற வேணாம், அரசமைப்பு சட்டத்தெல்லாம் மீற வேண்டாம். ஐநாவில் உறுப்பு நாடு தானே இலங்கை. அப்போ ஐநா மனித உரிமை மன்ற தீர்மானத்துக்கு அது கட்டுப்படணுமா வேண்டாமா? அந்த ஐநா மனித உரிமை மன்றம் அனுப்பக்கூடிய வல்லுநர் குழுவை உள்ளே அனுப்பணுமா வேண்டாமா? இதையே விட மாட்டேங்கிறான், இதை வந்து கடுமையாக கண்டிக்கிறார். இன்றைக்கி இருக்கிற மனித உரிமை மன்றத்தினுடைய தலைவர் வந்து ஆணையாளர் வந்து கண்டிக்கிறாங்க, அந்த ஜோர்டான் கார் ஜீத் அல் உசைன் அவர் கண்டிக்கிறார். இதையெல்லாம் கூட பேசாம அப்புறம் எதுக்கு தேர்தல், அப்புறம் எதுக்கு அரசியல்? நிச்சயமாக பகவான் ஜூலை 2014 ஆக்சுவலாக இந்த ஐநா குழு வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட்டாங்க. எத்தனை வன்முறை சம்பவங்கள், தாக்குதல்கள் அகேன்ஸ்ட் மைனாரிட்டிஸ், பர்டிகுலராக முஸ்லீம்ஸ். ஐ ஹவ் காட் திங், இதில் யூஎன் எக்ஸ்பர்ட்லேயே 350 அட்டாக்ஸ் ஆன் முஸ்லீம்ஸ் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில். தியாகு சொன்ன மாதிரி தமிழர் என்ன மாதிரி போடுவோன்னா எந்த அளவுக்கு ஓட்டு பிரியுமா தெரியாது, ஆனால் முஸ்லீம்ஸ் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக மைண்டாவை எதிர்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க. நிச்சயமாக அது ஒரு ஸ்ரீசேனாவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் என்று நம்புகிறீர்களா பெரிய அளவுக்கு? அதில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று என்னென்னா, என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் தமிழ் பிஸ்னஸ் மேன் இன் கொலம்போ, அவர் பழைய டெலோ போராளி. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் போன வாரம். அவர் சொன்னார், தேர்தல் நடந்தால் மஹிந்தா வெற்றி பெறுவது கஷ்டம், தேர்தல் நடத்தினால், முறையாக நடத்தினால், தேர்தல் நடத்தினால் மஹிந்தா வில் வின். இந்த சூழலில் வட மாகாணத்தில் நிறுத்தி வைக்கிறது ராணுவம் என்பது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு பங்காற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமா. அதில் இது வெறும் ஒரு பவருக்காக, இன்னொரு டேர்ம், இன்னொரு 6 இயர் டேர்ம்காக மட்டும் மஹிந்தா போட்டி போடுறது கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் தமிழில் பேசுகிறாரு. யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது எக்ஸ்டெம்போராக தமிழில் ஸ்பீச் கொடுக்குறாரு, அப்புறமா ஊடகங்களை ஆமாம் பேட்டி கொடுக்குறாரு, அப்புறமா இங்கேருந்து பாலிவுட் ஆக்டரை கூட்டிகிட்டு போகிறாரு, பல வேலைகள் செஞ்சுருக்கிறார். அதாவது ரீச்சிங் அவுட் மாதிரி, வாட் நார்மலி ஹி வுட் நாட் டூ. இது எதுக்காகன்னா, நாட் ஜஸ்ட் ஃபார் அ தேர்ட் டைம், பண்ண அது குற்றங்கள் சொல்லவா இல்லை பாவங்கள் சொல்லவா, அதுலேருந்து தன்னைத்தான் தன்னுடைய குடும்பத்தையும் தப்பிக்கிறதுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு இன்னொரு டேர்ம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்தில் இறுதியாக ஒரு கேள்வி எழுகின்றது, இந்த இலங்கையில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் இந்தியா அந்த மாற்றத்தை எவ்வாறு பார்க்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தலை இந்தியா எவ்வாறு அணுகி கொண்டிருக்கின்றது? இறுதியாக சுருக்கமாக, இந்தியா இது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் தெரியாத ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது, இந்த தேர்தலில் இந்தியாவோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் அந்த நேபரிங் கண்ட்ரீஸ், நேபாள் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், எங்கெங்கே இந்தியாவுக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்களோ அங்கே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்தியா ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கின்றதா இல்லைங்க? இந்தியா ஆட்சி மாற்றத்தை விரும்புதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பொறுத்தவரை இந்தியா இந்த தேர்தலை எவ்வாறு பார்க்கின்றது? ஒன்று, தமிழர்கள் கோணத்திலிருந்து இந்தியா அணுகலை. அப்படி அணுகியிருந்தால்
நரேந்திர மோடி வெளிப்படையாகவே ராஜபக்சேக்கு வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நரேந்திர மோடி வாழ்த்து சொன்னது மனப்பூர்வமாக அல்ல என்று நான் நம்புகிறேன். அதுக்குள்ளே உள்ள ஒரு ரகசிய திட்டத்தை வைத்து கொண்டு தான் நான் உங்களை வாழ்த்துறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒளிஞ்சு வேலை செய்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க பார்வையில் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. மகிந்த போட்டும், ஏன்னா இவர் அதிகமாக சீன சார்போடு இருக்கிறார், அவருக்கு பதிலாக வந்து இவர் வந்தால் பரவாயில்ல என்று அவங்க நினைக்கிறாங்கிறது உண்மை. ஆனால் தமிழர்கள் கண்ணோட்டத்தில் எந்த விதத்திலையும் இந்தியா யோசிக்கலை. இவர் வந்தால் தமிழர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்கும், பதிமூணாம் திருத்தத்தை செயல்படுத்துவார், போலீஸ் அதிகாரம் கொடுப்பார். தமிழர்கள் சார்பில் இந்தியா யோசிக்கவில்லை, இந்திய பன்னாட்டு குழுமங்கள் சார்பில் சிந்திக்கிறாங்க. அதற்கு இவரை காட்டிலும் அவர் பொருத்தம்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி. இலங்கையில் நாளை அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலை ஒட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து பேசினோம். இனி செய்திகள் தொடரும். இணைந்திருந்தமைக்கு நன்றி.